அப்துல்லா இப்னு உனைசை அனுப்புதல் ஹிஜ்ரி நான்கு முஹர்ரம் மாதம் ஐந்தில் காலித் இப்னு சுஃபியான் என்பவன் முஸ்லிம்களிடம் போர் செய்ய கூட்டம் சேர்ப்பதாக நபி அவர்களுக்கு செய்தி எட்டியது இதனை அறிந்த நபி அவர்கள் அவனை கொன்று வர அப்துல்லா இப்னு உனைஸ் ஹன்கு அவர்களை அனுப்பினார்கள் அப்துல்லா இப்னு உனைஸ் ரொதி வான்கு அவனை கொன்று வர பதினெட்டு இரவுகள் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்கள் முஹர்ரம் மாதம் முடிய ஏழு நாட்கள் இருக்கும் போது சனிக்கிழமை மதினாவிற்கு திரும்பினார்கள் அவர்கள் காளி தீப் சுஃபியானை கொன்று அவனது தலையை கொய்து வந்தார்கள் அந்த தலையை நபி சொல்லாஹ் ஹலிவசல்லாம் அவர்களுக்கு முன் வைக்க நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஒரு கைத்தடியை அவருக்கு வழங்கி இது மறுமையில் எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அடையாளம் என்றார்கள் நபி அவர்களின் கைத்தடியை தனது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து வைத்திருந்த அப்துல்லா ரதி அல்லாஹ் அதை தனது கஃபனுடன் அதாவது மரணித்தவரை போர்த்தும் உடையுடன் சேர்த்து தனது அடக்கஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டுமென வசியா சாசனம் செய்தார்கள் আদারারা ইপন হিশাম জাদে মাদে